கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்களோட ரெண்டாவது மேட்சா ஐபிஎல் 2023 விளையாட போறாங்க. பட் அதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாது. கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு சேப்பாக்ல சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆட போறாங்க அப்படிங்கறதா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயமே. எஸ் சேப்பாக் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட தமிழ்நாடு ரசிகர்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ஒரு இடம் சேப்பாக் வந்து இருந்திருக்கு. சோ அதுல சிஎஸ்கே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற ரகம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். வீடியோ ஃபர்தரா கன்டினியூ பண்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். எப்படி ஐபிஎல் 2023 பயங்கர பிளாக் பஸ்டரா போயிட்டு இருக்கோம், நம்மளோட கெரியரையும் பிளாக் பஸ்டரா மாத்துறதுக்கு ராஜலட்சுமி எடுவர்ஸ்ல இருந்து ஒரு மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. பைத்தான் மாதிரி, டேட்டா சயின்ஸ் மாதிரி, பினான்ஸ் மாதிரி நீங்க எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கலாம். எஸ் நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல அரியர் வச்சிருக்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல டிப்ளமோ படிச்ச ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஆனா நீங்க எல்லாருமே உங்களோட கெரியர் ஐடிக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த கோர்ஸ் எடுக்கிறது தான் ஒரு சூப்பரான மேட்டரா இருக்கும். கிட்டத்தட்ட 500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க படிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளாசஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு, வீக்கெண்ட் கிளாசஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாசஸ் இருக்கு, ரெக்கார்டர் அண்ட் ப்ரீ ரெக்கார்டர் செஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. குறிப்பா வந்து இந்த கிளாசஸ் எல்லாமே பிராக்டிக்கல் ஹேண்ட்லிங்கா வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளோட ரெசியூம் கிரியேட் பண்றதுல இருந்து, சாஃப்ட் ஸ்கில்ஸ் கிரியேட் பண்றதுல இருந்து, இன்டர்வியூ ட்ரைனிங் வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சொல்லி தராங்க. அந்த சேம் டைம் அஃபோர்டபுள் பிரைஸ் தான், வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 500 கம்பெனிஸ் உங்களோட லைன் அப்ஸ்ல வந்து இருக்கு. சோ கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட கெரியரை இப்பையில இருந்து பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. பொதுவாவே வந்து சிஎஸ்கே அவங்களோட சேப்பாக் மேட்சஸ்ல நிறைய தோக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட வின்னிங் பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 85+ வந்து அங்க வந்து நடந்துரும். அந்த மாதிரி ஒரு ஃபோர்ட் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். சோ ஒரு 4 வருஷம் கோவிட்னாலையும் ஒரு சில காரணங்கள்னாலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா மேட்சஸ் வந்து நடக்கல. ஐபிஎல் மேட்சஸ் அண்ட் இன்டர்நேஷனல் மேட்சஸுமே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நடந்துச்சு. ஓகேவா? சோ ரொம்ப 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 எக்ஸைட்டடா நாளைக்கு நடக்க போற மேட்ச், அதுவும் ஒரு 4 வருஷம் கழிச்சு சிஎஸ்கே தோனி உள்ள வர்றாரு. சோ ஒரு டீம் ஒரு எமோஷன் அங்க கேரி ஃபார்வர்ட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறப்பயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சந்தோஷமா வந்து ஆப்வியஸ்லி இருக்கு. இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு நான் சொல்லவா, நான் மேட்ச் பார்க்க போறேன். எஸ் ஆப்வியஸ்லி நான் சேப்பாக்கெல்லாம் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தது கிடையாது. ஒரு பிராக்டிஸ் மேட்சஸ் அதுக்கப்புறம் ரொம்ப பக்கத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய அனுபவம் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு பிராக்டிஸ் மேட்சஸ். ஈவன் அந்த கிரவுண்டுக்குள்ள இறங்கி கூட வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய மீடியா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் போய் பார்த்திருக்கேன். பட் ஆனா ஒரு மேட்சா வந்து பாத்தீங்கன்னா என்னால பார்க்க முடியல. அது வந்து ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது அப்படிங்கறத வந்து நான் சொல்லுவேன். அண்ட் அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தோனி அப்படின்னாலே வந்து அவர் ஆப்வியஸ்லி இந்தியன் டீமோட கேப்டனா இருந்தாரு, இந்தியாவுக்கு ஃபேவரட், இதெல்லாம் தெரியும். பட் சென்னை தான் அவரோட செகண்ட் ஹோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சென்னை பீப்புள்ஸ் அண்ட் சென்னை மேல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு லவ் இருக்கு. இந்த வருஷம் கடைசி இயர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ ஒரு அது என்னங்கறத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்ல மேட்சஸ் அவர் உள்ள வரப்போறாரு. அண்ட் ரொம்ப 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 ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டடா இருக்க போற ஒரு ஒரு மேட்சா இன்னையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, சோ சேப்பாக் அப்படின்னாலே நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி வந்து நிறைய மேட்சஸ் வந்து அங்க சிஎஸ்கே விளையாண்டுருக்காங்க, நிறைய வெற்றியும் வந்து அடைஞ்சிருக்காங்க. ஓகே, அதுலயும் குறிப்பா சிஎஸ்கே விஸ் எம்ஐ மேட்சஸ் எல்லாம் அங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு ஸ்பின்னுக்கு ஏதுவான ஒரு பிச்சு தான். நம்மள்ட்ட வேற நல்ல ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறதுனால இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிஎஸ்கே சைடு அவங்களோட கைகள் ஓங்கும். அண்ட் அவங்களோட முதல் வெற்றி சேப்பாக்ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். பாப்பா வெயிட் பண்ணி அண்ட் ரொம்ப 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 ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டடா நான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க அண்ட் உங்களோட கருத்து, யாராவது இந்த வீடியோ பாக்குறவங்க மேட்ச் பார்க்க வர்றீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 வணக்கம். கண்டிப்பா சேப்பாக்கு வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, அங்க வந்து மீட் பண்ணலாம். நன்றி. அண்ட் அது ஒரு விளாகா எடுத்து போடலான் இருக்கேன், அதுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.